வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்றைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்டர் தனுஷோடைய வாத்தி படத்துக்கான ஆடியோ லான்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆருடைய என்ட்ரி. எஸ்டிஆர் நடிச்சிருக்கிற 10 தலை அந்த படம் மார்ச் 30 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஸோ 10 தலை படத்தோடைய ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 3rd week நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேட் எக்ஸாக்டாக தெரியல, பட் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 18 இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் வந்து நடத்துறதா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ இந்த 10 தலை படத்தோடைய ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டாக நடத்தணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போது எஸ்டிஆர் வந்து இன்னும் இந்தியா ரிட்டர்ன் ஆன மாதிரி தெரியல. அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து தாய்லாந்து கிளம்பி போனார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து கற்றுட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ இப்போ தாய்லாந்துலேருந்து ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஆடியோ லான்ச்சில் எஸ்டிஆர் வந்து ஒரு புது லுக்கில் வருவார் அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. ஆக்டர் ஜெயம் ரவிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்து பேக் டு பேக் வந்து அவருடைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஏற்கனவே அவர் நடித்து முடித்த படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகிலன் வந்து ரெடியாக இருக்குது. அகிலன் படத்தோடைய சேட்டலைட் ரைட்ஸ் வந்து கலைஞர் டிவி வாங்கியிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு அகிலன் படம் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். பொன்னியின் செல்வன் உங்களுக்கே தெரியும், பொன்னியின் செல்வன் பார்ட் 2 April 28 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இறைவன் அந்த படம் வந்து மே 3 ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ ஃபஸ்ட்டு அகிலன் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 3 ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்னியின் செல்வன் April 28, அதுக்கடுத்து May இறைவன் வந்து May 26 அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போதைக்கு சொல்லப்படுற ரிலீஸ் டேட் வந்து இந்தந்த டேட்ஸ் தான். மேபி இதில் சில சேஞ்சஸுமே வந்து ஏற்படலாம். பட் ஆனால் ஆக்டர் ஜெயம் ரவிக்கு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. டேரக்டர் வெற்றிமாறன் எடுத்திருக்கிற விடுதலை. ஸோ விடுதலை பார்ட் 1 படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வர February 8 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இளையராஜாவுடைய மியூசிக்கில் ஆக்டர் தனுஷ் தான் இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிளை வந்து பாடியிருக்காரு. இன்றைக்கி ஒரு சின்ன ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு சின்ன ஃபன்னான ஒரு ப்ரொமோவாக அது இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிளை நம்ம February 8 கேட்க போகிறோம். அண்ட் விடுதலை படத்தை பற்றி வந்திருக்கிற இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை பார்ட் 1 பார்ட் 2 இந்த ரெண்டு படத்தோடைய போஸ்ட் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் OTT ரைட்ஸ் வந்து Zee5 வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. விடுதலை பார்ட் 1 படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகிற அதே நாள் February 8 வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு படத்தோடைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஒன்று வந்து ஆக்டர் தனுஷ் நடிச்சிருக்கிற வாத்தி படத்தோடைய டீசர் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ட்ரெய்லருமே வந்து பார்த்தீங்கன்னா February 8 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஜய் ஆண்டனியோடைய பிச்சைக்காரன் 2 இந்த படத்தோடைய ஒரு ஸ்னீக் பீக் ஒன்று அதே February 8 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு நியூஸ் வந்திருக்கு. சியான் விக்ரமுடைய துருவ நட்சத்திரம் அந்த படத்தை பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ துருவ நட்சத்திரம் படத்தோடைய பேட்ச் ஒர்க் போர்ஷன்ஸை கௌதம் மேனன் வந்து எடுத்து முடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி ஒரு அப்டேட் வந்திருந்துச்சு. ஆக்டர் பார்த்திபன் டேரக்டர் அண்ட் ஆக்டரான பார்த்திபன் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாரு. ஸோ அவருடைய சீன்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு அப்டேட் வந்திருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க்லாமே கூட எடுத்து முடிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரம் வந்து படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது கூடிய சீக்கிரம் துருவ நட்சத்திரம் படத்தோடைய அப்டேட்டை நம்ம சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். டேரக்டர் ஏஆர் முருகதாஸோடைய இயக்கத்தில் SK வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து முன்னாடியே வந்த ஒரு நியூஸ் தான். பட் அந்த நியூஸ் அப்போ எப்படி வந்திருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஏஆர் முருகதாஸோடைய இயக்கத்தில் SK ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தை வாரிசு படத்தோடைய ப்ரொடியூசர் டில்ராஜு அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அப்படி தான் வந்து நியூஸ் வந்துச்சு. பட் இப்போது அந்த நியூஸில் ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு. ஸோ ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க, அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா டில்ராஜு ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி தெரியல. டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் மகேஷ் பாபு வச்சு எடுத்த ஸ்பைடர் அந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசர்ஸ் தான் இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் எண்டு, இந்த வருஷம் டிசம்பர் கிட்ட தான் இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. டைரக்டர் அட்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து ஆக்டர் ஷாருக் கான் வச்சு ஜவான் அப்படிங்கிற படம் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ ஜவான் படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த ஜவான் படத்தோடைய மொத்த ஷூட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 8 வந்து முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் பிளான் பண்ணபடி ஜவான் படம் வந்து June ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்து டேரக்டர் அட்லி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தளபதி விஜய் வச்சு தான் வந்து படம் பண்ண போகிறாரு. அந்த ப்ராஜெக்ட் தான் தளபதி 68. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு, அட்லி வந்து சன் பிக்சர்ஸ்க்கு ஒரு படம் சைன் பண்ணிட்டார் அப்படின்னு நம்ம கூட சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து தளபதி 68 இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போது தளபதி விஜய் லியோ படத்தோடைய ஷூட்டிங்கில் இருக்காரு. இந்த லியோ படத்துக்கான ஷூட்டிங் வந்து காஷ்மீரில் நடந்துட்டுருக்கு. இந்த படத்தோடைய மொத்த ஷூட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா May 9 முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் மூவி டீம் பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அப்படி பிளான் பண்ணி தான் ஃபாஸ்ட்டாக ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட் வந்து உங்களுக்கே தெரியும், October 19 இந்த படம் தியேட்டர்ஸில் ஒரு பேன் இண்டியன் படமாக, பக்கா பேன் இண்டியன் படமாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ தளபதி 68 படத்தை பற்றி வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 67 ப்ராஜெக்ட் லியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த 68 ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட்
ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ 68 படத்துக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் செப்டம்பர் மாதமே வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஜவான் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஜூன் மாதம் ஜவான் படம் ரிலீஸ் ஆக போதே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து டேரக்டர் அட்லி அப்படியே இந்த 68 ப்ராஜெக்டோடைய ப்ராசஸில் தான் வந்து இறங்குவார். ஸோ ப்ராசஸில் இறங்கி ஒர்க் பண்ணி படத்துடைய ஷூட்டிங் வந்து இந்த வருஷமே கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போதைக்கு செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. மேபி இது மாறலாம். சொன்ன மாதிரியே செப்டம்பர் மாதமே படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம், இல்லை கொஞ்சம் தள்ளி போகலாம். பட் ஆனால் கன்ஃபார்மாக இந்த வருஷமே ஷூட்டிங் போயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த தளபதி 68 இந்த ப்ராஜெக்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரக்டர் அட்லி வந்து இந்த ஜவான் படத்தை முடிச்சுட்டு பாலிவுட் ஆக்டரான வருண் தவான் அவரை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸுமே வந்திருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது வந்து ரூமராக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக வந்து அதை பண்ணுவாரான்னு தெரியல. மேபி பண்ணுறதா இருந்தாலும் 68 முடிச்சுட்டு தான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ வருண் தவானை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் டேரக்டர் அட்லி தளபதி விஜய் வச்சு எடுத்த தெரி. ஸோ தெரி படத்தை தான் வந்து பாலிவுட்ல ரீமேக் பண்ணி எடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியுமே இப்போ ரூமர் வந்திருக்கு. தளபதி 67. ஸோ இந்த லியோ படம் எல்சியுக்குள்ள இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இன்னும் மூவி டீம் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. பட் இருந்தாலும் எல்சியுக்குள்ள வரதா இருந்தா இந்த லியோ படத்தை எப்படிலாம் கனெக்ட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபேன் தியரிஸ்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் இப்போ லேட்டஸ்ட்டான ஒரு எல்சியு கனெக்டை வந்து ஃபேன்ஸ் கண்டுபிடிச்சி அந்த கனெக்டை வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேபி இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி என்ன கனெக்ட் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் இதுவரைக்கும் எடுத்த அவருடைய படங்கள் மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம் இந்த நாலு படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நாலு படத்தோடைய ஸ்க்ரீன் பிளேவை வந்து அப்படியே புக்ஸாக ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணப்பட்ட புக்ஸில் விக்ரம் புக் விக்ரம் ஸ்க்ரீன் பிளேல ஒரு சீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ விக்ரம் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அந்த படத்தில் ஒரு சீன் ஒன்று வரும். ஜோஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஃபகத் ஃபாசில் பிளே பண்ண அமர் அமரை பற்றியும் அவருடைய கேங்கை பற்றியும் ஒரு போலீஸ்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி படத்தோடைய ஆரம்பத்தில் ஒரு சீன் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த சீனில் ஜோஸ் வந்து போலீஸ்கிட்ட கேட்பார், உங்களுக்கு வந்து பிளாக் ஸ்குவாட் பற்றி தெரியுமா, ஆப்ரேஷன் அன்னோன் பற்றி தெரியுமா, அதுக்கு ஹெட்டே வந்து இவன் தான், நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் சிஸ்டமில் இவனுடைய பேர் வந்து அமர், ஆனால் இவனுடைய ஒரிஜினல் நேம் என்ன அப்படிங்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இவங்கள மாதிரியான ஆளுங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு இருக்காது, பேங்க் அக்கௌண்ட் இருக்காது, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கவர்மெண்ட்டோடைய ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி தான் இவங்க எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுப்பாரு. ஸோ அந்த சீன் வந்து இப்போ இந்த விக்ரம் ஸ்க்ரீன் பிளே புக்லேயுமே இருக்குது. பட் ஆனால் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. படத்தில் வராத சில விஷயங்கள் இந்த புக்கில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன ப்ரோ ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், ஜோஸ் அப்படின்னு போட்டு காஷ்மீருக்கு ஒரு கேஸ் விஷயமாக போயிருந்தப்போ எனக்கு அவன் பழக்கமானா, இவன் பேர் அமர்னு சிஸ்டமில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. இந்த டீட்டெயில்ஸ் வந்து விக்ரம் படத்தில் இருக்காது. விக்ரம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்குவாடுக்கு ஹெட் இவன் தான், இவனுடைய பேர் வந்து அமர் அப்படிங்கிற மாதிரி தான் டயலாக் இருக்குமே தவிர, எனக்கு இவன் எங்கே பழக்கமானா, நான் இவனை எங்கே பார்த்தேன் அப்படிங்கிறத வந்து ஜோஸ் படத்தில் சொல்லியிருக்க மாட்டார். பட் ஆனால் விக்ரம் ஸ்க்ரீன் பிளே புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் தான் அமரும் ஜோஸும் வந்து மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இப்போ இந்த விக்ரம் ஸ்க்ரீன் பிளே புக்கில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த லியோ படத்தோடைய ஸ்டோரியும் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் தான் வந்து நடக்குது, அங்கே தான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது மேபி ஃபகத் ஃபாசிலோடைய கேரக்டர் அமர் கேரக்டர் மூலிமா எல்சியுவை இந்த லியோ படத்தில் கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் ஃபேன்ஸுமே வந்து பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் இந்த பிக்சரை போட்டு போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த எல்சியு கனெக்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே தான் இன்றைக்கான அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த அப்டேட்ஸை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் அதை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம டிலேட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க.